என்னுடைய பேர் கணபதி பிள்ளை சத்யராமூர்த்தி. நான் முன்னர் காரைக்கால் பிரதேச சபையிலே உப சபைசாளராக பணிபுரிந்திருக்கின்றேன். இப்பொழுது விவேகானந்தா விளையாட்டுக் கழகத்தினுடைய கட்டடத்திலே நடந்த கூட்டத்திலே என்னை காரைக்கால் பிரதேச சபையிலே தேர்தல் கேட்கும்படி பணித்திருக்கிறார்கள். நான் தேர்தல் கேட்கின்ற வட்டாரம் மூன்றாம் வட்டாரமாகும். இந்த வட்டாரத்திலே கிராம அபிவிருத்தி சங்கத்தினுடைய தலைவராக நான் இப்பொழுது இருக்கிறேன். அதே போன்று அண்மையிலே நடந்த காரைக்கால் ஒரு கூட்டத்திலே வர்த்தக சங்கத்தினுடைய கூட்டத்திலே என்னை வர்த்தக சங்கத்தினுடைய தலைவராக காரைக்கால் வர்த்தகர்கள் அனைவரும் ஏகமனதாக தெரிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று இப்பொழுது விவசாய துறையிலே காரைக்கால் விவசாய கவனச் சேவை நிலையத்திலே காரைக்கால் வளைந்தவட்டை கிளர்கண்டத்தினுடைய விவசாய தலைவராக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அதே போல ஸ்ரீ சித்தானைக்குட்டி சுவாமி ஆலயத்தினுடைய சபையிலே உப தலைவராக நான் ஆத்மீக கடமைகளை புரிந்து கொண்டிருக்கின்றேன். கடந்த பல ஆண்டுகளாக தந்தை செல்வா காரைக்காலுக்கு வருகிறந்த பொழுது அந்த மேடையிலே இளைஞர்கள் ஒன்றாக இணைந்து ஈழத்து காந்தி என்று அழைக்கப்பட்ட எங்களுடைய தந்தை செல்வாவுக்கு தெத்தத்திலகம் விட்டார்கள். அதே சந்தர்ப்பத்திலே நானும் அந்த மேடையிலே ஏறி 13 வயதிலே எனது கையை விளையாட்டினால் கீறி தெத்தத்திலகமிட்ட இளைஞர்களிலே நானும் ஒருவனாகும். அந்த நாளிலே இருந்து இன்று வரை நான் தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினராக இருந்து வருகிறேன். இன்றும் கூட கடந்த பிரதேசபை தேர்தலிலே தமிழரசு கட்சியினுடைய சின்னத்திலே தான் போட்டியிட்டு நான் உப தவிசாளராக கடமை புரிந்தேன். இப்பொழுது வருகின்ற பிரதேசபை தேர்தலிலே நிச்சயமாக காரைக்கால் மக்கள், எனது வட்டாரத்திலே வாழ்கின்ற மக்கள் என்னுடைய வெற்றிக்காக ஒன்றுகோலாக இருந்து என்னை வெற்றி பெற வைப்பார்கள் என்ற பரிபூர்ணமான நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அதே போன்று இந்த வட்டாரத்திலே எனது உறவுகள், நண்பர்கள், சொந்தக்காரர்கள், வாக்காளர் பெருமக்கள் அனைவரும் என்னுடைய வெற்றியை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள், என்னை தெரிவு செய்வார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நான் வரப்போகின்ற தேர்தலிலே 3 மாதம் 9 தேதி நடைபெறுகின்ற தேர்தலிலே எங்களுடைய தமிழரசு கட்சி 4 வட்டாரத்திலும் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் யாரையும் காக்காமல் எந்த கட்சியுடனும் நாங்கள் புணக்கப்படாமல் எல்லோரையும் சமராக மதித்து எங்களுடைய பிரச்சாரங்களை சிறப்பாக செய்து மக்கள் மத்தியிலே தமிழரசு கட்சியினுடைய சேவை என்ன, நடைபெற்று கொண்டிருக்கின்றது என்ற விளக்கத்தை எங்களுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு நாங்கள் சொல்லுவோம், வெல்லுவோம் என்று நிச்சயமாக நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அதே போல எங்களுடைய வெளிநாடுகளிலே இருந்து வருகின்ற எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களை சந்திக்க வருகின்றவர்கள் இந்த வடகிழக்கிலே அவர்கள் சந்திக்க விரும்புகின்ற முதலாவது ஆள் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய தலைவர் சம்பந்தனையா அவர்களாக தான் இருக்கும். அதே போல எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய அண்ணன் சுமந்திரன் அவர்களையும் அண்ணன் சாணக்கியன் அவர்களையும் அவர்கள் சந்திப்பதிலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இவர்கள்தான் எங்களுடைய தமிழினத்தின் விடுதலைக்காக தமிழினம் எதிர்பார்த்து காத்து இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்வு காணும் முகமாக உழைத்துக் கொண்டிருப்பவர்கள். அந்த வகையிலே நாங்கள் எந்த கட்சியையும் சாராமல், எந்த கட்சியோடும் இணைந்து போகாமல் எங்களுடைய தமிழரசு கட்சியோடு நாங்கள் நிச்சயமாக உறவாக இருக்கின்றோம், உண்மையாக உழைக்கின்றோம். அந்த கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபடுவோம். அதே போல காரைக்கால் வாழுகின்ற தமிழ் மக்கள் மட்டுமல்ல, எங்களுடைய வடகிழக்கிலே வாழுகின்ற தமிழ் மக்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து இந்த முறை எங்களுடைய தமிழரசு கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபடுவார்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. அதனாலே நாங்கள் ஏனைய கட்சிகளை, நாங்கள் இயேசுபவர்கள் அல்ல,
அவர்களையும் இணைத்து கொண்டு அவருடைய தேர்தல் பிரச்சாரங்களுக்கு நாங்கள் தடை விதிக்காமல் நாங்களும் எங்களுடைய பிரச்சாரத்தை சிறப்பான முறையிலே செய்து எங்களுடைய நல்ல கருத்துக்களை நல்ல எண்ணங்களை தமிழரின் விடுதலைக்காக நாங்கள் உழைப்போம் என்று நிச்சயமாக நம்புகின்றோம். அந்த வகையிலே நடைபெறப் போகின்ற இந்த தேர்தலிலே நாங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். அந்த வெற்றி நிச்சயமாக 3ஆம் மாதம் 9ஆம் தேதி பிற்பகலிலே அந்த வெற்றியினுடைய தன்மை மக்கள் அனைவருக்கும் விளங்கும் என்பதையும் நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். நிச்சயம் நாங்கள் அஞ்சவில்லை, எந்த கட்சிக்கும் நாங்கள் பயப்படவில்லை. இவர்கள் இன்று எங்களுடைய பசில் ராஜபக்சே அவர்கள் கூறியிருக்கிறார்கள் எங்களுடைய கட்சி வடகிழக்கிலே போட்டி போடுகின்றது. எந்த சின்னத்தில் என்றால் ஒன்று போட்டிலே, அடுத்தது வீணையிலே என்று கூறியிருக்கின்றார்கள். அந்த போட்டும் வீணையும் நிச்சயமாக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கட்சிகள் அல்ல. ஆகவே தமிழருடைய வாக்கை பிரித்து தமிழருடைய எண்ணங்களை தூளாக்குவதற்காக இவர்கள் இந்த காரிதவ மண்ணிலே இறங்கி இருக்கிறார்கள். இந்த உண்மையை காரிதவ மக்கள் உணராமல் இல்லை. ஆகவே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உண்மையை தெளிவாக தெரிந்து கொண்டு அவர்கள் நிச்சயமாக போட வேண்டிய கட்சிகளுக்கு போட்டு விபுலானந்தம் பிறந்த இந்த மண்ணினுடைய மதிப்பையும் மரியாதையும் நிச்சயமாக காரிதவ மக்கள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே தமிழ் மக்களுடைய கட்சி தமிழரசு கட்சி என்ற உண்மையை நிச்சயமாக வருகின்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் நிரூபிப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். அதுக்கேற்ற வகையிலே எங்களுடைய பிரச்சாரங்களை நாங்கள் மேற்கொள்வோம், கூட்டங்களை நடாத்துவோம். எங்களுடைய கட்சியினுடைய தலைவர்கள் இங்கே வருவார்கள். இதுவரையிலே நடந்த உண்மையான பேச்சுவார்த்தையினுடைய தாற்பரியங்கள், இந்த நாட்டிலே நடக்கின்ற சகல பிரச்சனைகளையும் மக்களுக்கு எடுத்து சொல்லி எங்களுடைய கட்சியின் வெற்றிக்காக பாடுபடுவார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். தொடர்ச்சியாக 3 தேர்தல்களிலும் தமிழரசு கட்சி வசமாக இன்றும் இருந்து வருகின்றது. இது 4வது தேர்தல். நீங்களும் தடம் மாறாமல் ஒரே கட்சியிலே தொடர்ச்சியாக இருந்து வருகின்ற ஒரு அரசியல்வாதி, ஒரு சமூக சேவையாளர் என்ற அடிப்படையிலே இம்முறை பழமைக்கு மாறாக காரிய பிரதேசத்திலே 12 கட்சிகளும் 2 சுயேட்சை குழுக்களும் களமிறங்குகின்றன. இந்த கட்டத்திலே உங்களது கட்சி தற்சமயம் பிரிந்திருக்கின்ற சூழலிலேயே உங்களால் தனித்து ஆட்சி அமைக்க முடியும் என்று கருதுகின்றீர்களா? நிச்சயமாக எங்களால் தனித்து ஆட்சி செய்ய முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. எமது தலைவர்கள் இந்த பிரிவொன்று வந்தால் அதன் ஊடாக தமிழ் மக்களுக்குள் பிரிவு வரும் என்ற எண்ணத்தை புரியாதவர்கள் அல்ல, அவர்களுக்கு தெரியும். ஆகவே அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையில்தான் அவர்கள் இந்த கட்சியிலே இருந்து பிரிந்து தமிழரசு கட்சியை தனித்துவமாக தனியை வழிநடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே நிச்சயமாக நாங்கள் மக்களை நம்புகின்றோம். தமிழரசு கட்சி மீது அவர்கள் வைத்திருக்கின்ற பற்றையும் நம்பிக்கையை நாங்கள் நம்புகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் நிச்சயமாக 4 வட்டாரங்களிலும் தமிழர் கட்சியினுடைய வெற்றியினூடாக காரிதவ பிரதேசத்தினுடைய ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று நாங்கள் கருதுகின்றோம். உங்களுக்குள் இந்த முறை தேர்தலிலே 4 வட்டாரத்தை வந்து ஆட்சி அமைக்கின்ற போது தவிசாளர் என்கிற ஒரு பிரதான பாத்திரம் இருக்கின்றது. அது தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது உடன்படிக்கைகள் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதா? அப்படி ஒன்றுமில்லை. நிச்சயமாக ஒரு வட்டாரத்திலே அதிக வாக்குகளை பெறுகின்ற ஒருவருக்கு அந்த கட்சியிலே மரியாதை கூட வரும் என்று நான் கருதுகிறேன். இது என்னுடைய எண்ணம். அந்த வகையிலே 4 வட்டாரத்திலும் கேட்கின்ற வேட்பாளர்களிலே எந்த வட்டாரத்தில் அதிகப்படியான வாக்குகளை ஒருவர் பெற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு சௌராஷ்டிர பதவியை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதை தவிர நீண்ட நாட்களாக கட்சியிலே இருந்து பாடுபட்டு கொண்டிருக்கின்ற தடம் புரளாமல் கட்சி மாறாமல்
கட்சிக்காக பாடுபட்டவர்களையும் அவர்கள் மனதிலே எண்ணிக்கொள்வார்கள். அந்த வகையிலே கட்சி எடுக்கின்ற தீர்மானத்தை நாங்கள் முழுமனதாக ஏற்றுக்கொள்வோம். கடந்த காலத்திலே நீங்கள் உபதவிசாளராக இருந்து சேவையாற்றி ஒருவர், அது மாத்திரமன்ற சமூக சேவையின் ஒருவர், இம்முறை நீங்கள் தவிசாளராக தேர்வு செய்யப்படுகிற பட்சத்திலே நீங்கள் இந்த மண்ணிலே, அதாவது ஆலயத்துக்குட்பட்ட சபைக்குள்ளே செய்ய இருக்கின்ற வேலை திட்டங்கள் செயற்பாடுகள் தொடர்பாக ஏதாவது சொல்ல முடியுமா? பிரதேசபையின் ஊடாக நாங்கள் செய்யக்கூடிய மக்கள் சேவை, முதலாவது கிராமத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வது, குப்பை கூளங்களை அகற்றி தூர்நாற்றம் வீசாமல், டெங்கு போன்ற தொற்று நோய்கள் பரவாமல், புனிதமான ஒரு கிராமமாக நாங்கள் கிராமத்தை முதலாவது உருவாக்க வேண்டும். அடுத்தது வெளிச்சங்கள் கூட போட்டு அழகான ஒரு கிராமமாக இந்த கிராமம் முடிவிட வேண்டும். ஏன், சுவாமிஜி விவேகானந்தர் அவர்கள் பிறந்த கிராமம், சுவாமி நரராஜானந்தா ஜி பிறந்த கிராமம், எங்களுக்கு இந்த கிராமம் அழகுள்ள, செழிப்புள்ள, முன்னேற்றகரமான செயற்பாடுகளை செய்யக்கூடிய ஒரு கிராமமாக இதை நாங்கள் மாற்ற வேண்டும். அத்தோடு பாதைகளை நிச்சயமாக சீர்திருத்த வேண்டும். கடந்த காலங்களிலே இந்த பாதைகள் போடப்பட்ட முறைகளிலே தனக்கு வித்தியாசங்கள் இருக்கின்றன. சில இடங்களிலே நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்துக்காக செல்கின்ற பொழுது அந்த பாதையை, ரோட்டை காட்டி இது எப்படி போடப்பட்டிருக்கின்றது என்று கேட்கிறார்கள் பொதுமக்கள். அந்த வகையிலே பல பாதைகளை நான் இனங்கண்டிருக்கின்றேன். அதைகளை சீர் செய்து திருத்தி அந்த பாதைகளுக்கு வெளிச்சமிட்டு ஒரு அழகான, எல்லோரும் பார்க்கக்கூடிய கவர்ச்சிகரமான ஒரு காரிதிவை உருவாக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். இதுவரை இருந்து வந்தவர்கள் இதனை சுத்தமாக வைத்திருக்கவில்லையா அல்லது ஒளியூட்டப்படவில்லை என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? அவர்கள் முயற்சி எடுத்திருக்கிறார்கள், எடுத்தாலும் பூரணமான முயற்சி அங்கே வெளிப்படுத்தப்படவில்லை. அது பார்க்கின்ற அனைவருக்கும் அது விளங்கும். அவர்களின் மீது நான் குற்றம் சொல்லவில்லை, இருந்தாலும் அவர்களும் முயற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆனால் காரைவிலே பல வீதிகளில் நாங்கள் நடந்து செல்கின்ற பொழுது அந்த குறைபாடுகளை என்னால் காணக்கூடியதாக இருக்கிறது. உங்களது தாய் கட்சியாக இதுவரைக்கும் இருந்து வந்த, அதாவது சேர்ந்திருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு தச்சமே பிரிந்திருக்கின்ற சூழலிலேயே உங்களுக்கு எதிராக குத்து வழக்கு என்கின்ற ஒரு அணியும் போட்டியிடுகின்றது. எனவே நீங்கள் இந்த முறை இந்த தேர்தலிலே உங்களுக்கு சவாலாக இருக்கும் என்று எந்த ஒரு கட்சியாக நினைக்கின்றீர்களா? அப்படி என்ன எந்த கட்சியாக? நான் சவாலாக இருக்கும் என்று எந்த கட்சியையும் நாங்கள் நினைக்கவில்லை. காரணம், கடந்த முறையிலே நடந்த தேர்தல்களிலே பல கட்சிகள் வந்திருந்தாலும் தமிழ் மக்கள், காரைதுவ மக்கள் தமிழரசு கட்சியினுடைய சின்னத்துக்குத்தான் வாக்களித்து மூன்று முறையும் எங்களுடைய தமிழரசு கட்சியை வெல்ல வைத்து ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஆகவே அதே போன்று அந்த எண்ணத்திலே காரைதுவ மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் நாங்கள் எந்த கட்சியையும் எங்களை விட அதிகமான வாக்குகளை பெறக்கூடிய கட்சியாக நாங்கள் எண்ணவில்லை. ஆகவே அதுக்காக நாங்கள் அந்த கட்சிகளை நாங்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட கட்சியாக சொல்லவில்லை. மக்களை நாங்கள் நம்புகின்றோம். உலகத்திலே வாழுகின்ற புலம்பெயர்ந்து போன தமிழ் மக்கள் காரைதுவ மண்ணிலே என்ன நடக்குது என்பதை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நாங்கள் காரைதுவ மண்ணுடைய மதிப்பையும் மரியாதையும் காப்பாற்ற வேண்டும் என்றால் எங்களுடைய தமிழர்களுக்கு சொந்தமான கட்சி, தமிழரசு கட்சிக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் என்று நான் எண்ணுகின்றேன். தற்போது சகல பிரதேசங்களிலும் அந்த தட்டாக்காலி பிரச்சனை ஒன்று இருக்கின்றது, அது தாரதிரி பிரதேச சபை என்னுடைய காரைதுவு விவசாய கமநிலை சேவை நிலையத்திலே அதனுடைய வளைந்துவிட கிழக்கணையினுடைய விவசாய அமைப்பின் தலைவராக நான் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றேன். அங்கே சில இந்த கட்டாக்காலி மாடுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் எங்களுக்கு வரும். அதை நாங்கள் அந்த மாட்டுக்கு சொந்தக்காரர்களோடும் அணுகி அன்பான முறையிலே பேசி அவர்களை இந்த மாடுகளை சரியாக
வழிநடத்தி கொள்ளுங்கள், மாடுகளை சரியாக மேய்த்து கொள்ளுங்கள். உங்கள் மாடுகளினால் எங்களுடைய விவசாயத்துக்கோ அல்லது பாதையிலே சென்று வருகின்ற வாகனங்களுக்கோ இடையூறு வராத வகையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்ற விளக்கங்களை சொல்லியிருக்கின்றோம். ஆலயங்களின் ஊடாக தொலைபேசி ஆலயத்தின் ஊடாக ஒலிபெருக்கியின் ஊடாக கூட நாங்கள் அதை சொல்லி அந்த கட்டாக்காளி மாடுகளை மேய்ப்பவர்களுக்கு எங்களுடைய விளக்கங்களை நாங்கள் சொல்லி வருகின்றோம். எதிர்காலத்திலும் பிரதேசவையினுடைய ஆட்சியங்கள் கையிலே வருகின்ற பொழுது அதற்கு முடிந்த வரையிலே கூடுதலான நடவடிக்கை எடுத்து அதுகளை ஒரு வழுக்கி கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கடந்த காலத்தை விட இந்த முறை காரதீவு பிரதேச சபைக்கு ஆகக்கூட அரசியல் கட்சிகள் புரிஞ்சிருக்கிறார்கள். கடல் சவாலுக்கு மத்தியில் இந்த தேர்தல் நடக்கிறது. அந்த வகையில் அந்த கட்சிகள போக்கை பற்றி நினைக்கிறோம். நிறைய கட்சிகள் இந்த முறை காரதீவு பிரதேச சபைக்கு உண்மையான மண்ணின் மீது பற்று கொண்டவர்களாக நாங்கள் அவர்களை நினைக்கிறோம். இவங்க தமிழ் மக்களுடைய வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்று நினைத்து, தமிழரசுக் கட்சியை அழிக்க வேண்டும் என்று நினைத்து, ஒரு குழுவாக அவருடைய பணத்தை கொடுத்து இறக்கி இருக்கிறார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், ஏழை எளிய பெண்களையும் வறுமையான குடும்பத்திலே சேர்ந்த ஆண்களையும் இணைத்து கொண்டு அவர்களுக்கு ரகசியமான முறையிலே பணத்தை கொடுத்து உங்களோட ஐடென்டி கார்டையும் தாங்க, உங்களோட போட்டோவையும் தாங்க என்று வாங்கி கொண்டு நொமினேஷன் பண்ணியிருக்காங்க. ஆகவே நான் ஒரு பிள்ளையை சந்தித்து கேட்ட பொழுது, மாமா எனக்கு இது தெரியாது மாமா என்ற படத்தை கேட்டாங்க, ஐடென்டி கார்டை கேட்டாங்க, நான் கொடுத்தேன் மாமா என்னை மன்னித்து கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அவர் அந்த வகையிலே ஒரு தெளிவில்லாத முறையிலே அந்த வேட்பாளர்களை ரகசியமாக இணைத்து கொண்டு அவர்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்களை பணமோ அல்லது பொருளோ கொடுத்து அவர்களை மயக்கி இந்த தேர்தலிலே நிறுத்தியிருக்கிறார்கள். ஆகவே நிச்சயமாக அவர்கள் யார் என்பது காரக மக்களுக்கு தெரியாது. அதை தெரிவிப்பதற்காக இரவையிலே அவர்கள் படத்தை போட்டு போஸ்டரை ஒட்டுகிறார்கள். நிச்சயமாக காரதூ மக்கள் வந்து ஏமாளிகள் அல்ல, ஏமாந்தவர்கள் அல்ல, வருகின்ற போகின்ற ஆக்களுக்கு வாக்களிப்பதற்கு. ஆகவே அந்த வகையிலே தெளிவாக மக்கள், காரது பிரதேச மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற உண்மையான மனத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் ஏனைய கட்சிகளுக்கோ யாருக்கோ எங்களுடைய மக்கள் அஞ்ச மாட்டார்கள். சரியான முடிவை தேர்தலின் ஊடாக தெரிவிப்பார்கள். எந்த கட்சியை இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைக்க முன்வருகிறது? நிச்சயமாக எங்களுடைய பிரிவு வந்ததுக்கு பிற்பாடு எங்களுடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் அண்ணன் மாவை அண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு யதார்த்தமான உண்மையை சொல்லியிருந்தார்கள். நாங்கள் இன்று பிரிந்து தேர்தலிலே நிற்கின்றோம், நிச்சயமாக இணைந்து ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள். ஆகவே இது ஒரு அண்ணன் தம்பிமாருக்கு இடையிலே வருகின்ற ஒரு சாதாரண பிரிவியை ஒழிய இது நிரந்தரமான பிரிவு அல்ல என்று அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த வகையிலே 20 ஆண்டுகளாக எங்களோட இருந்து, எங்களுடைய பணிபுரிந்து, எங்களுடைய வெற்றி பெற்று, எங்களுடைய ஆட்சி அமைத்தவர்கள் பிரிந்து விளக்கிலே இருக்கின்றவர்கள். ஆகவே எங்களுக்கு அப்படி சந்தர்ப்பம் உண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாக நாங்கள் விளக்கிலே வெற்றி பெறுபவர்களை இணைத்து கொண்டு ஆட்சி அமைப்போம் என்பது எங்களுடைய கட்சியினுடைய தலைமைப்பு இடத்தின் முடிவு என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்.